صبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم السلام عليكم ورحمة الله وبركاته பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் மறுமையை மறந்த மனிதனின் நிலை என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாம் வாழ்கிற இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சரியான வழிகாட்டுதல்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். முதன் முதலாக உலகத்திற்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட முதல் கட்டளையும் அதுதான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்முடைய தாயார் ஹவ்வா அம்மையார் அவர்களையும் சுவன பூங்காவிலிருந்து பூமி பந்திற்கு அனுப்பி வைத்த பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்ன கட்டளையும் இதுதான். குல்னா இஹ்பித்து மின்ஹா ஜமீஆ நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள், உங்களுக்கு என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும், எனது வழியினை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, எதற்கும் அவர் அஞ்சமாட்டார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி அனுப்பினார். நான் காட்டுகிற வழிமுறைகளைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், அந்த வழிமுறைதான் உங்களுக்கு கவலையற்ற வாழ்க்கையினை, பயமற்ற வாழ்க்கையினை, இந்த உலகத்திலேயும் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு பரிசீலிக்கும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அவ்வாறு அல்லாஹுவால் நமக்கு வழிகாட்டி தரப்பட்ட மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை எடுத்துக்கொண்டால் நமது வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது வழிகாட்டுதலை முன்வைக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் மார்க்கம் நமக்கு மூக்கை நுழைத்து இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், குடும்ப வாழ்க்கையை எவ்வாறு நடத்த வேண்டும், வியாபார கொடுக்கல் வாங்கலை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அரசியல் சமூக நிகழ்வுகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், மனிதன் தனி மனித ஆரோக்கியத்தை ஒழுக்கத்தை எவ்வாறு பேண வேண்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய அனுமதிக்கப்பட்ட காரியங்களும் செய்யக்கூடாத தடுக்கப்பட்ட காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறான். இந்த வரையறைகளை ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே போதனைகள் மட்டும் அவனை அறிவுறுத்தி சீர்திருத்தி விடாது. அறிவு மாத்திரமே ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றி விடாது. எத்தனையோ மதுபானம் அருந்தக்கூடிய மக்களை பார்க்கிறோம், மதுவினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை மற்றவர்களை விட தெளிவாகவே அறிந்திருக்கிறார்கள். எத்தனையோ புகைப்பிடிக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம், அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை மற்றவர்களை விட தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த அறிவு மதுபானத்தை விட்டும் புகைப்பழக்கத்தை விட்டும் அவர்களை தடுத்திருக்கிறதா? அறிந்து கொண்டே அந்த அறியாமையிலிருந்த செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மனிதனுக்கு வழங்கப்படுகிற கட்டளைகள், அறிவுரைகள், அவனுக்கு சொல்லப்படுகிற செய்திகள் மட்டுமே அவனை நல்லவனாக, இறைவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவனாக, நாளை மறுமையிலே இறை திருப்தியை பெறுகிற இறையச்சமுடையவனாக, நல்ல மனிதனாக அவனை மாற்றிவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இறைவனுக்கு இருக்கிறது. மனிதன் நேரிய வழியில் செல்ல வேண்டும் என்றால் அறிவுரை சொல்வதோடு மட்டும் விட்டுவிடாமல் அவனுடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய சில வேலைகளை செய்தால்தான் அவன் அல்லாஹ்வை அஞ்சுகிற நல்ல மனிதனாக மாற முடியும். இறை கட்டளைகளை ஏற்று நடக்கிற ஒரு நல்ல முஸ்லீமாக,
அல்லாஹு சொன்ன அடிப்படையிலே தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவனது உள்ளத்தை சில கோணங்களில் பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக, மனிதனுக்கு பாடம் கற்பித்து தருவதற்காக, மனிதனுடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்காக பல்வேறு வேலைகளை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே செய்து கொண்டே இருக்கிறான். அவ்வாறு பண்படுத்துகிற காரியங்களில் மிக முக்கியமான ஒன்று இறைவனை அஞ்சுகிற அச்ச உணர்வு. யாருடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவர் உண்மையிலே அல்லாஹ்வை அஞ்சிய நல்ல முஸ்லீமாக தம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். இறையச்சம் இல்லாமல் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரிதான், மார்க்கத்தை கரைத்து குடித்திருந்தாலும் சரிதான், நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற அளவிற்கு திறமை பெற்றவராக இருந்தாலும் சரிதான், அந்த அறிவை கொண்டு அவர் இறைவனை வழிபட்டு நல்ல முஸ்லீமாக வாழ மாட்டார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கடந்த காலத்திலே அனுப்பப்பட்ட யூத சமுதாயத்திற்கு தௌராத் வேதம் வழங்கப்பட்ட வேத அறிஞர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது மதலுள்ளதீன ஹும்மிலு தௌராத் சும்மலம் யஹ்மிலூஹா கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. வேதம் கொடுக்கப்பட்ட தௌராத் வேதம் வழங்கப்பட்ட மார்க்க விற்பனர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் பொதி சுமக்கிற கழுதையை போன்றவர்கள். யாரை பார்த்து சொல்கிறான்? பெரிய அறிஞர்களை பார்த்து சொல்கிறான். ஆலிம்கள் உலமா பெருமக்கள் அல்லா மாக்கள்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அல்லா மாக்களுக்கு அல்ல அடைமொழி கொடுக்கிறான். கமசலில் ஹிமாரி யஹ்மிலோ அஸ்பாரா, அவர்கள் பொதி சுமக்கிற கழுதையை போன்றவர்கள். ஏன் அப்படி அல்லாஹ் அவ்வளவு மட்டமாக பகுத்தறி உள்ள ஒரு மனிதனை, அதிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்திருக்கிற ஒரு மனிதனை, அதை தெரிந்து வைத்துக் கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்கிற பெரிய அறிஞர் பெருமக்களை கழுதையோடு அல்லாஹ் ஒப்பிட வேண்டிய தேவை என்ன வந்தது என்று சொன்னால் அற்புதமான ஒரு உவமை அது. கழுதையினுடைய முதுகில நீங்க எவ்வளவுதான் உயர்தரமான பொருட்களை தூக்கி வைத்தாலும், வைர வைடூரியங்களை அதனுடைய முதுகிலே ஏற்றினாலும் கழுதைக்கு ஏதாவது பயன் உண்டா? அதனுடைய முதுகில இருக்கிற பொருளுடைய அம்சம், அதனுடைய பண்பு தெரியுமா? அதனுடைய மதிப்பு தெரியுமா? அதனால எந்த பயனும் கிடையாது. நல்ல விலை உயர்ந்த துணிமணிகளை கொண்டு கழுதையினுடைய முதுகலை ஏத்தி வைக்கிறீங்க. விலை உயர்ந்ததா இருந்தாலும் சரிதான், விலை தாழ்ந்ததா இருந்தாலும் சரிதான், புதிய ஆடைகளா இருந்தாலும் சரிதான், கிழிஞ்சு போன கண்ட துணியா இருந்தாலும் சரிதான், கழுதையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமம் தான். அது மாதிரி தான் இந்த அறிஞருடைய மூளையில விலை மதிக்க முடியாத மார்க்கம் இருக்கிறது, தௌராத் வேதம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கிறது, இறைவனின் கட்டளைகள் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை, அதனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து தம்மை சீர்திருத்திக் கொள்ளவில்லை. கழுதையை போன்றுதான் இவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இதன் வழியாக அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், அறிவு இருந்தால் மட்டும் ஒருவன் நல்லவனாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக வாழ்ந்துவிட முடியாது. அல்லாஹ்வை அஞ்சுகிற அச்ச உணர்வுடையவனாக இருக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மக்களுக்கு எத்தனையோ விதங்களில் உபதேசம் செய்திருக்கிறார்கள். ஜும்மாவுடைய வார வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரை நிகழ்த்துவார்கள், நமக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு வருடமும் ஹஜ் பெருநாளுடைய உரை நிகழ்த்துவார்கள், நோன்பு பெருநாள் தினத்திலே உரை நிகழ்த்துவார்கள், மக்கள் கூடுகிற கடை வீதிகளில் உரை நிகழ்த்துவார்கள், தனித்தனி மனிதர்களை கூட சந்தித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை, மார்க்க சட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்துக் கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகத்துடைய சொற்பொழிவுகள், இந்த உபதேசங்களை பற்றி நபி தோழர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்திய எந்த அறிவுரையாக இருந்தாலும், எந்த சொற்பொழிவாக இருந்தாலும், அந்த சொற்பொழிவில மூன்று திருமறை வசனங்களை தவறாமல் குறிப்பிடுவார்கள். அதென்ன மூன்று வசனங்கள்? சூரத்து நிசாவுடைய முதல் வசனம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. அதே மாதிரி சூரத்து ஆலி இம்ரானிலே இடம்பெறக்கூடிய நூறாவது வசனம், யா அய்யுஹல் லதீனா ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்ற இரண்டாவது வசனம். சூரத்துல் அஹ்ஸாபிலே இடம்பெற்றிருக்கிற மூன்றாவது வசனம், யா அய்யுஹல் லதீனா ஆமனு தக்குல்லாஹ வகூலு கவுலன் சதீதா. மூன்று வசனங்கள். இந்த மூன்று வசனத்துக்கு என்ன பொருள்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஜீவனில் இருந்து, ஒரே ஒரு மனிதரில் இருந்து உங்கள் அனைவரையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யா ஐயோ அல்லதி ராமனுத்தகுல்லா ஹக்க துகாத்தி, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை நீங்கள் அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். யா ஐயோ அல்லதி ராமனுத்தகுல்லா குழு கவுடன் சரிதா, மூமின்களே, அல்லாஹுவை பயப்படுங்கள்,
சொல்கின்ற சொற்களை தெளிவாக சொல்லுங்கள். மூணு வசனமும் என்ன சொல்கிறது? மனிதர்களே அல்லாஹ்வை பயப்படு, மூமின்களே அல்லாஹ்வை பயப்படுங்க, இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு. இந்த ஒரே கருத்தை நபிகளாயும் எல்லா உரையிலும் சொல்வார்களாம். இந்த இறையச்சத்தை பற்றி பேசாமல் ஒரு வார ஜும்மா கூட நபிகளாயும் நிகழ்த்தியது கிடையாது, ஒரே ஒரு பெருநாள் குத்துபா நிகழ்த்தியது கிடையாது, ஒரு ஹஜ் பெருநாளிலே உரை நிகழ்த்தியது கிடையாது. வேறு எந்த சபையிலையும் நபி அவர்கள் இந்த மூன்று வசனங்களையும் குறிப்பிடாமல் உரை நிகழ்த்தியதே கிடையாது என்று சொல்கிறார்கள் என்றால், அப்படி இந்த வசனங்கள் சொல்லப்பட வேண்டிய தேவை என்ன? என்ன சொல்லிவிட்டது? அல்லாஹ்வை பயப்படு என்பது எல்லா உரையிலும். இன்றைக்கே நாம் உரை நிகழ்த்துகிறோம், எல்லா உரையிலையும் ஒரே சப்ஜெக்ட பேசினா மக்கள் கேட்பார்களா? முதலாளர் ஜும்மா அவர் பேசுறார், மக்களே தொழுது கொள்ளுங்கள், ஐவேளை தொழை அல்லாஹ் கடமை ஆக்கி இருக்கிறான். இரண்டாவது ஆறு ஜும்மா, மனிதர்களே தொழுகை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ் தொழுமாறு கட்டளையிட்டு இருக்கிறான். மூன்றாவது ஆறு ஜும்மா, முமின்களே தொழ வேண்டும், தொழாவிட்டால் கடமையாறு தண்டனை இருக்கிறது. நாலாவது ஆறு ஜும்மா, இஸ்லாமியர்களே தொழுவுங்கள், தொழாவிட்டால் நரகம் தான். அஞ்சாவது வாரம் பழைய காரியம் குத்துபாவுக்கு, ஏன் முடியட்டும்பா தொழுக ஆரம்பிக்கோ போய்க்குவோம், ஏன் என்னத்தை அரைச்சாலும் மக்களே தொழுவுங்கள், மூமின்களே தொழுவுங்கள், முஸ்லீம்களே தொழுவுங்கள், இறை நம்பிக்கையாளர்களே தொழுவுங்கள். அவர் சொல்லி சொல்லி நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, அவர் சொல்ல தேவையில்லை, அந்த முடிவுக்கு வந்து விடுவார்கள். என்ன காரணம்? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அரைப்பதை மக்கள் விரும்புவதில்லை. ஆனால் நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உரை நிகழ்த்தினாலும் எந்த தலைப்பில் பேசினாலும் இந்த மூன்று வசனங்களை, இறை அச்சத்தை பற்றி பேசுகிற செய்திகளை திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றால் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அச்சம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த செய்தி உங்களுக்கு பயன் தரும். இல்லாட்டி ஏதோ பொழுதுபோக்கு உட்கார்ந்துட்டு போன மாதிரி, ஒரு பட்டிமன்றத்தில் நேரம் கழித்தது மாதிரி, ஏதோ ஒரு செய்தியை தெரிஞ்ச அறிவாளியாக நீங்கள் மாறிக்கொள்ளலாமே தவிர, நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்கள் உள்ளத்தை பண்படுத்தி அதனை ஏற்று உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு உங்களுக்கு இருந்தாக வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் நமக்கு மறைமுகமாக இந்த செய்தியின் வழியாக சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமில்லை, திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதம், எல்லோருக்குமே தெரியும். குர்ஆனும் பல இடங்களில் அப்படித்தான் சொல்கிறது. உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற வேதம் இது. இதை படிச்ச எல்லாரும் நேர்வழி பெற்று விட்டார்களா? எத்தனையோ முஸ்லீம் அல்லாத தலைவர்கள், இலக்கிய மேதைகளாக போலப்படுகிறவர்கள் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தினுடைய மீலாது விழா மேடைகளை அலங்கரித்தவர்கள் யார் என்று பார்த்தால், நம்முடைய ஆலிம் பெருமக்களை விட, மார்க்க அறிஞர்களை விட, இலக்கிய பேச்சாளர்களாக கருதப்பட்டவர்கள், இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிறவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், இந்து மத நம்பிக்கையுடையவர்கள், சன்னியாசிகள், சாமியார்கள், அப்படி பல பேர் மீலாது விழா மேடையில் வந்து திருமறை குர்ஆனை பற்றி பேசியிருக்கிறார்கள். குர்ஆன் எப்படிப்பட்ட புத்தகம் தெரியுமா? நபிகள் நாயகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மா மனிதர் தெரியுமா? அவர் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்த தூதர் என்றெல்லாம் உலகத்திற்கு முஸ்லீம்களுக்கு பாடம் நடத்தினார்கள். நடத்தியவர்களுக்கு நேர்வழி கிடைத்ததா? அவர்கள் நடத்திய பாடத்தை கேட்டு நாம் நேர்வழி அடைந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு பாடம் நடத்திய அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்களா? ஒரே யோரிரை கொள்கையை ஏற்று அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களா? மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் மாறாமல் தங்களுடைய கொள்கையிலேயே இருந்து அப்படியே மரணித்திருக்கிறார்கள் பல பேர். இன்றும் சில பேர் உயிரோடு இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் அறிவாளிகள், குர்ஆனை படித்தார்கள், ஹதீஸை படித்தார்கள், ஆனால் இறையச்சத்தோடு படிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு அவருடைய உள்ளத்தே இல்லை. எனவே அது அவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லை. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை பார்க்கிறான், அவன் கேள்வி கேட்பான், அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பய உணர்வோடு திருமறை குர்ஆனை அணுகி இருந்தால், அப்படி அணுகுகிற எந்த மனிதனையும் திருமறை குர்ஆன் வழிகேட்டிலே விட்டுவிடாது, நேரான வழியை காட்டி மறுமையின் வெற்றிக்கு அவரை அழைத்து செல்லும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியானால் இந்த செய்தி சொல்ல வருகிற தகவல் என்ன? குர்ஆனில் அல்லாஹ்வே இதை சொல்கிறார்,
ஹுதல்லில் முத்தகையின். இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? இரையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டுகிற வேதம். அப்போ மனுஷனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இறைவனுடைய பயத்தால் பண்பட்டு இருக்கிற உள்ளம் எதுவோ அந்த உள்ளம் தான் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிற மனிதனாக அவனை மாற்றி அமைத்துவிடும். இரையச்சம் மனிதனுக்கு நல்ல பாடத்தை தரும், நல்ல படிப்பினைகளை தரும், நேர்வழியிலே அவனை கொண்டு போய் சேர்க்கும். இது ஒன்று. இரண்டாவது என்ன? மரணமும் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையும், இதுவும் ஒரு மனிதனை பண்படுத்தும். இரையச்சம் என்ற அந்த விஷயம் பண்படுத்துவதை விட மரணமும் மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இருக்குது. ஏன்னா எல்லாரும் அன்றாடம் சந்திக்கின்ற ஒன்று. மரணத்தை மறுத்த ஆளு கிடையாது. உலகத்தில் எதை பத்தி கேட்டாலும் ரெண்டு விவாதம் நடக்கும். சில பேர் சரி என்று சொல்வார்கள், சில பேர் தவறு என்று சொல்வார்கள். எதை கேட்டாலும் சொல்வார்கள், சாராயம் குடிக்கலாமா குடிக்க கூடாது? பத்து பேர் சொன்னா குடிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குய்யா. அதனால தானே கடலுக்கு போய் மீனை பிடிச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு நைட்டு எல்லாத்தையும் ஊத்தி காலி பண்ணிடுறான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சா 800 ரூபாய் குடி. கேட்டா என்ன சொல்றான்? உழைச்ச உழைப்புக்கு உடம்பு வலிக்கல, உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிருது, ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. அதை சரி என்று ஆமோதிக்கக்கூடியவர்கள். மதுபானத்தில், சாராயத்தில், போதைப் பொருளிலே சில நன்மைகள் இருக்கிறது என்று வாதிடக்கூடியவர்களும் இருப்பார்கள். இப்படி எதை பற்றி கேட்டாலும் சரி, கத்தரிக்கா திங்கலாம திங்கக்கூடாதா? தின்னுப்பா, அதுல அந்த விட்டமின் இருக்கு, இந்த புரோட்டீன் இருக்கு, அந்த கால்சியம் இருக்கு, அப்படி பத்து பேர் பாடம் நடத்துவாங்க. தோல் டாக்டர் போய் நின்னா கத்தரிக்கா தின்றாத சொறி எடுக்க ஆரம்பிச்சிடும் அவர் சொல்லுவார். மீன் திங்கலாமா? தாராளமா தின்னு, நிறைய சத்து இருக்குது. சில பேர் மீன் தின்றாத உடம்புக்கு ஒத்துக்காது. உலகத்தில் எதை பத்தி பேசினாலும் இரண்டு வாதமே நடக்கும். சரி என்று சில பேர் சொல்லுவார்கள், அதை தவறு என்று சில பேர் மறுப்பார்கள். ஆனால் உலகத்திலே மனிதன் மரணிப்பானா மரணிக்க மாட்டானா, இதுல ரெண்டு கருத்து யாருக்காவது இருக்கிறான். இறைவனை நம்புகிறவராக இருக்கட்டும், இறைவனை மறுக்கிறவராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், பௌத்தராக இருக்கட்டும், சீக்கியராக இருக்கட்டும், ஜெயினராக இருக்கட்டும், உலகத்திலே எந்த கொள்கையை பின்பற்றுகிறவராக அல்லது பின்பற்றாதவராக இருக்கட்டும், மரணத்தில் இரண்டு கருத்து உண்டா? யாருக்கும் கிடையாது. கண்டிப்பா உலகத்தில் ஒருத்தர் மரணிக்காம யாரும் கிடையாது. ஒருவேளை ஒருத்தர் மரணிக்காம இருக்கணும்னா அவர் உலகத்தில் பிறக்காம இருக்கணும், அப்படிதான் சொல்லுவாங்க. பிறக்காட்டி சாவு கிடையாது, பிறந்தா செத்து தான் ஆகணும். அப்ப அத்தனை பேரும் அன்றாடம் அனுபவிக்கின்ற ஒன்று மரணம். இந்த மரணத்திற்கு பிறகு என்ன என்ற கேள்வி, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், அதுல கருத்து வேறுபாடு வரும். சமயம் அந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படி அமைச்சுக்கணுங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். இந்த மரணம் ஒரு மனிதனை பண்படுத்தாவிட்டால் வேறு எதை வைத்து பண்படுத்த முடியாது. ஏன்னா சந்தேகம் இல்லாத அதுதான், நேரம் நிர்ணயிக்கப்படாத அதுதான், நேரம் தெரியாத ஒன்று அதுதான், நேரம் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. யாருக்கும் தெரியாது 60 வயசா 40 வயசா 30 வயசா 2 வயசா 24 10 நாளா ஒன்னு தெரியாது. ஆனால் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணங்கள் தான் வேறுபடும். மரணத்திலிருந்து தப்பித்தவர் எத்தனை பேர்? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். உறுதியான கோட்டை கொத்தளங்களில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாதுப்பா. என்னிடத்தில் திரும்பி வந்தாக வேண்டும். கண்ணுக்கு எதிரில் பார், செத்து போகக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக, அற்பமான எப்ப சாவோம் என்பது தெரியாத இந்த வாழ்க்கைக்காக உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்னுடைய கட்டளையை மீறியா? என்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக நீங்கள் நடக்கிறீர்களா என்று திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். எத்தனை வருஷம் நான் வாழ போற, மரணத்துக்கு பிறகு என்கிட்ட தானே வந்து ஆகணும், நான் தீர்ப்பு சொல்லுவேனே, நான் உன்னை தண்டிக்காம விடுவேனா, நான் கையாளாகாதவனா, சொன்னதை செய்ய முடியாதவனா? இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான்.
சொன்னா சொன்னது செய்வேன், தோளாட்டி என்ன தண்டனை சொன்னதோ செத்த பிறகு அது கன்ஃபார்ம். என்னுடைய விதிகளை மீறியவனுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் உண்டு, மறுமையில் கடுமையான வேதனை உண்டு என்று வர்ணித்திருக்கிறேனோ கண்டிப்பாக அதை ஏற்படுத்தியே தீர்வேன். கண்ணுக்கு எதிரில் பார்த்தும் பாடம் படிக்கிறாட்டி, நேற்றைக்கு வரைக்கும் நம்மோடு இருந்த எத்தனை பேர் இன்றைக்கு நம்மோடு இல்லையே, அவங்களுடைய நிலைமை என்ன, இன்னைக்கு மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஊரை ஆட்டி படைத்த பல பேர், உலகத்தை ஆட்டி படைத்த பல பேர், ஆது சமூது கூட்டத்தாரை விடுவார். நம்ம ஊர்ல இருக்கிற ஆள்கள் எல்லாம் அல்லாஹ்வால் முற்காலத்தில் படைக்கப்பட்டிருந்த ஆது சமுதாயம், சமூது சமுதாயத்தை விடுவா, வளம் கொண்டவர்கள். நம்ம செங்கலை வச்சு வீடு கட்டுறோம், அவன் மலைய குடைஞ்சு வீடு கட்டுறோம். பலத்துக்கு அவங்களுக்கு நிகர ஆளு கிடையாது, அல்லாவே சொல்லி காட்டுகிறான். அவங்க பெருமை அடித்தார்கள், எங்களை விட உலகத்தில் பலசாலி எவன்டா இருக்கிறான் என்று அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் அதற்கு மறுமொழி சொல்கிறான், அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி கலக்கஹும் ஹுவா அஷத்து மின்ஹும் குவ்வா. அவர்கள் சிந்திக்கவில்லையா, அவர்களை விட பலம் வாய்ந்த அல்லாஹ் இருக்கிறானே, அதை சிந்திக்கவில்லையா? அப்ப என்ன அர்த்தம், அவங்களை விட இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் காட்டல, உன்னை விட பலமா இவன் இருக்கிறான் பாரு, அமெரிக்காக்காரனை விட பலமா ஐரோப்பா இருக்கிறான் பாரு, ஐரோப்பியனை விட பலமா இந்தியா இருக்கிறான் பாரு, இன்னொரு சமூகத்தை காட்டவில்லை. அதுக்கு மேல அல்லாஹ் தன்னைத்தான் சொல்றான். அப்ப அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன, உலகத்திலேயே பலம் கொண்ட சமுதாயமாக ஆதி சமூகத்தை, சமூது சமூகத்தை அல்லாஹ் வடிவமைத்திருந்தான். அவங்களாம் எங்க இன்னைக்கு, அவங்களுடைய நிலை என்ன? அல்லாவிடத்தில் சென்று சேர்ந்து விட்ட அவர்கள் எப்படி அழிந்து போனார்கள், அதையெல்லாம் யோசிக்கிற. அதனால தான் ரசூலுல்லா சொன்னாங்க, அதிகமா நீங்க ஜியாரத்து செய்யுங்க, அக்சிரு மின் திக்ரி ஹாதிமில் லதாத், உலகத்தின் இன்பங்களை எல்லாம் முறித்து போடுகிற மரணத்தை நினைத்து பாருங்கள். ஃபைனா துதக்கிருல் ஆகிரா, மறுமையை உங்களுக்கு அது நினைவுபடுத்தும். ஜியாரத்துக்கு போ, கபரிஸ்தான்ல போய் நில்லு, உங்க ஊர்ல உள்ள கபரிஸ்தான்ல போய் நில்லு, தர்காவில் போய் நின்ற கூட கபரிஸ்தான்ல போய் நில்லு. உன்னுடைய பெற்றோர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், உன்னுடைய மூதாதையர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், உன்னோடு பழகிய நண்பர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், உனக்கு உயிருக்கு உயிராக பழகிய உங்களுடைய உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். எல்லாத்தையும் அப்படி மனக்கு முன்னாடி ஓட்டி பாருங்க, என்னடா வாழ்க்கை இது, முடிஞ்சு போச்ச, இதுக்கு தான் நம்ம இப்படி உலகத்தில் அல்லோல அல்லோலப்படுறோமா? இப்படி செத்து போகிற நிலை இல்லாத வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்க்காமல் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி உலகத்துடைய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக பதவி காசு பணம் பெருமை புகழ் உலகத்துடைய இன்பம் என்று உலகத்தின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறோம் என்று மரணமும் அந்த மரணத்தை தொடர்ந்து வருகிற வாழ்க்கையை பற்றி அச்சமும் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தும். இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா உலகத்தில் தனியா மேடை போட்டு யாருக்கும் பாடம் நடத்த தேவையில்லை. அவரவர்கள் தன்னைத்தானே சீர்திருத்துவார்கள், அவருடைய தவறையை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையில்லை, அவர்கள் தவறை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதி ரத்தகௌ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி தஃக்கரு. இறைச்சமுடையவர்கள் யார் தெரியுமா, அவர்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலை உணர்ந்தால், ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்க ஷைத்தான் தூண்டி விட்டு தப்பான காரியத்தை, சினிமா பார்த்துட்டாங்க, ஒரு பெண்ணை ஆபாசமான முறையில் ரசிச்சுட்டாங்க, வேற ஏதோ தப்பான காரியங்களில் ஈடுபட்டுட்டாங்க, தொழுகையை விட்டுட்டாங்க, நோன்பை புறக்கணிச்சுட்டாங்க, ஏதோ ஒண்ணு ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு ஆளாகி தவறை செய்து விட்டால் தகக்கரு உடனே விழித்துக் கொள்வார்கள். ஆகா தப்பு செஞ்சிட்டமே, தப்பு செய்யாம மனுஷன் இருக்க மாட்டான், செய்வான். செஞ்ச உடனே விழித்து கொண்டு யாரெல்லாம் என்ன மன்னிச்சு, தெரியாம தப்பு செஞ்சிட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன், யாருக்கு இந்த மரணம் மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை உள்ளத்திற்குள்ளே பசுமையாக யார் அசை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு மேடைகள் தேவையில்லை, மணிக்கணக்கான சொற்பொழிவு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் போதும், நபிகள் நாயகத்துடைய போதனைகள் போதும், அதை எடுத்து சொல்லி சீர்திருத்தம் செய்யாமலே
தங்களை தாங்களே சீர்திருத்திக் கொள்வார்கள். இப்போ இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டா, நெசமா முஸ்லீம்கள் அல்லாஹ்வை நம்புறோம் மர்மையை நம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, அப்படி சொன்னா தான் முஸ்லீம். அப்படி இல்லாட்டி முஸ்லீமே கிடையாது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்பலன்னா அவர் இஸ்லாமியருடைய பட்டியல இருக்க மாட்டார். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டிய விஷயங்களை பட்டியலிடும் பொழுது, ஒல் பாசி பாதல் மௌத், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அப்படி நம்பி இருக்கிறோமா கேட்டா எல்லாரும் ஆமான்னு சொல்லுவோம். ஆமா நம்பி இருக்கிறோம், டவுட்டே கிடையாதுப்பா, கண்டிப்பா அல்லாஹ் மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பத்தான் செய்வான், எல்லோரும் பதில் சொல்லுவோம். ஆனா நம்ம சொல்லக்கூடிய பதில் உண்மையா உள்ளத்திலிருந்து வருதா, நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மரணத்துக்கு மறுமை உள்ள பயத்தோடு தான் வாழ்றோமா, அல்லது மரண பயம் இல்லாமல் மறுமையை மறந்து உலகத்தினுடைய இன்பத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கையை உரசி பாருங்க, எவ்வளவு விஷயங்களை உரசி பார்க்கலாம். உதாரணமாக ஒவ்வொரு பருவமாக எடுத்து பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பருவங்களை மனிதன் கடந்து செல்கிறான். இளமை பருவம் இருக்கிறது, இளமையை கடந்த ஒரு 45-50 அது மாதிரியான பருவம் இருக்கிறது, அதனை கடந்த 70-80 என்ற முதுமை பருவம் இருக்கிறது, ஆரம்பத்திலே மனிதன் சந்திக்கிற சிறுவர் பருவம் இருக்கிறது, குழந்தை பருவம் இருக்கிறது, இப்படி பல்வேறு பருவங்கள் இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான பருவம் என்று சொல்வதாக இருந்தால் இளமை பருவத்தை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இளமை பருவத்தில்தான் ஒரு மனிதன் சரியான வாழ்க்கையை தேர்வு செய்யறதா இருந்தாலும் சரி, தப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டையும் தேர்வு செய்து அதன் வழியிலே சென்று நடைமுறைப்படுத்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் நிறைந்திருக்கிற பருவம் இளமை பருவம் தான். முதுமை பருவத்தில் ஒருத்தர் நினைக்கிறார் தப்பான செயலை செய்யணும்னு நினைக்கிறார், நினைச்ச உடனே செய்ய முடியுமா? ஒரு பெண்ணிடத்தை பெண்ணை வந்து தப்பாக அனுபவிக்கணும், 85 வயசு முதியவருக்கு மனசுக்குள்ள ஆசை நிறைக்காம ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன நடக்கும்? ஒண்ணு நடக்காது, நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், கட்டில படுத்து மல்லாந்து கிடந்து கனவு காண வேண்டியதான். அவருடைய உடல் அதற்கு ஒத்துழைக்காது. மனதிற்குள்ளே ஆசை இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்துகிற சிந்தனையும் செயல் திறனும் முதியவர்களுக்கு வாய்க்காது. இளைஞர்கள் அப்படியா தப்பு செய்யணும்னு முடிவெடுத்துட்டா ஊருக்கு தெரியாம எப்படி செய்யறது, குடும்பத்துக்கு தெரியாம எப்படி செய்யறது, அந்த பெண்ணை எப்படி மயக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, லாபகமா மடக்கிறது, ஒரு பெண்ணும் அது மாதிரி தான், ஒரு ஆணும் அது மாதிரி தான். ஏன் கேட்டா இளமை பருவம் அப்படி ஒரு துடிப்பான பருவம், எதையும் செய்து முடிக்கிற ஆற்றல் நிறைந்த பருவம். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குவான். எப்படிப்பட்ட சிறப்பு அந்தஸ்து தெரியுமா? நீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுது சூரியன் தலைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும், பூமியை செம்புத்தரையால மாத்தி இருப்பான், மக்கள் நிக்க முடியாது, காலில் அனல் கொதிக்கும், மேலிருந்து சூரியனுடைய வெப்பம் தலையை பிளக்கும். இப்பமே எப்படி இருக்கு, ஏப்ரல் மாசத்தினுடைய கோடை வெப்பத்தை தாங்க முடியுதா? ஊரெல்லாம் பயந்து கிடக்கு, அடுத்து மே மாசமே இன்னும் வரக்காலமே, மே ஜூன்ல என்ன போடு போட போகுதோ தெரியலையே, தண்ணீர் தாகம் எடுத்து தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறோம், இளநீர் வாங்கி குடிக்கிறோம், சர்பத்து போட்டு குடிக்கிறோம், பிரிட்ஜில் எந்த நேரம் பார்த்தாலும் ஐஸ் தண்ணியை வச்சு 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 எடுத்து எடுத்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டே இருக்கிறோம். எதுக்காக? கோடானு கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை இது. அதுவே பக்கத்தில் வந்தா இன்னைக்கு லெவலுக்கு நம்ம எத்தனை டிகிரி வெப்பத்தை அனுபவிக்கிறோம்? 40 டிகிரி அனுபவிப்போம் அதிகபட்சமா, 34, 33, 32, 38, 39 அதிகபட்சமா 40. 50 டிகிரி போச்சுன்னா 4 பீஸ். 50 டிகிரி வெப்பத்தை உலகத்தில் நீங்க சந்திச்சா உலகத்தில் மனுஷன் வாழ இயலாது. 53 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை மனிதனுடைய தோல்ல பட்டா 1, 2, 3 சொல்றதுக்குள்ள பாடி கரைஞ்சிரும். 3 செகண்டுக்குள்ள அங்க கறிக்கட்டதான் கிடக்குமே தவிர உடம்பு இருக்காது. அப்ப இத்தனை 50 டிகிரி செல்சியத்தையே நம்முடைய உடல் தாங்காது என்று சொன்னால் சூரியனை பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினா எத்தனை டிகிரி? 6000 டிகிரி, 7000 டிகிரிங்களா? நினைச்சு பார்க்க முடியாத வெப்பம். வெப்பத்தை வெப்பத்திலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு நிழல் இருக்காது.
மரம் இருக்காது, கட்டடங்கள் இருக்காது, மேற்கூரை இடப்பட்ட வீடுகள் இருக்காது, அல்லாஹ்வுடைய அரிசி மட்டுமே மிச்சம் இருக்கும். ஒருவர் நிழலில் இலைபார வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கிற நிழலை தவிர அங்க வேறு நிழல் கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்வானாம், சில மனிதர்களை அழைத்து உள்ள போய் உட்காருப்பா, நீ சாதாரண ஆள் கிடையாது, கௌரவிக்கப்பட வேண்டியவன், மரியாதை செய்யப்பட வேண்டியவன், உள்ள போய் உட்கார், ராகத்தான் ஜென்டிலா உட்காரு. அப்படி ஒதுக்கப்படுகிற மனிதர்களில் ஒருவர் யார் என்று சொன்னால் ஷாபுன், ஒரு வாலிபர், இளைஞர், ஆம்பளையாம இருக்கலாம் பொம்பளையாம இருக்கலாம், ஆண் இளைஞர் பெண் இளைஞர், உள்ள உட்கார். ஏன், உனது இளமை பருவத்திலே அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே உன் இளமை நீ கழித்திருக்கிறாய், முதுமையில போய் பள்ளிவாசலே கதியா கிடக்கிற பெரிய விஷயம் கிடையாது, இளமை பருவத்தில் கிடக்கிறானா, அதுதான் இப்ப பாராட்டுக்குரிய செய்தி. இளமையில உன்னுடைய மனசுக்கு இருக்கிற ஆயிரம் வேலை இருக்குது, சினிமா பார்க்க கூப்பிடுற ஃப்ரெண்ட் இருக்கிறான், சாராயம் குடிக்க கூப்பிடுற நண்பர்கள் இருக்கிறார்கள், கேளிக்கைகளை ஈடுபடுவதற்கு இந்த உலகம் அவர்களை இழுக்கிறது, உலகத்தை சம்பாதிப்பதற்குரிய பொருளாதார மோகம் அனைத்துமே அவனை கட்டி இழுக்கிற பொழுது அதற்கு இடம் கொடுக்காமல், உலக மோகத்திலே மீழ்ந்து விடாமல், பெண்ணாசையிலே மறைந்து விடாமல், பதவி சுகத்திலே அழிந்து விடாமல், எனக்கு பதவி தேவையில்லை, பொருள் தேவையில்லை, உலகத்தினுடைய இன்பம் தேவையில்லை, இந்த இன்பங்களை எல்லாம் விட படைத்த இறைவனுடைய திருப்தி தேவை என்று இளமை பருவத்தை அல்லாஹ்வின் வழிபாட்டிலே நீ கழித்திருக்கிறாய், எனவே உனக்கு நான் சிறப்பு மரியாதை தருகிறேன் என்று அரிசிக்கு கீழே அவரை அல்லாஹ் அமர்த்தி வைப்பான். இந்த இளைஞர்களுடைய இன்றைய நிலை என்ன தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க, மரணத்தை பற்றி நினைப்போடு வாழ்கிறார்களா, மறுமையை மறந்து வாழ்கிறார்களா? மறுமையை மறந்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சில பேர் தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக பதவி அனுபவிக்கணும், நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வேண்டும் என்பதற்காக வேண்டி இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிறார்கள். மறுமையினுடைய பயம் இல்லாத காரணத்தினால அவங்களுடைய அந்த தப்பான வாதங்களுக்கு மயங்கி போய் அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் சரிதான், பின்னாடி ஆட்டு மந்தைகளை போய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த இயக்கம் வளர்ந்துச்சு, ஆரம்பத்தில் ஒண்ணுமில்லா வருதுச்சு, 25 வருஷத்துக்கு முன்னாடி மாநில அளவில் பொதுக்கூட்டம் கூடனா நீங்க ஒரு பெரியப்பட்டினம் கிளையில போட்டிருக்கிற கூட்டம் கூட இருக்காது. இன்றைக்கு பெரியப்பட்டினத்தில் நடக்கிற பொதுக்கூட்டம் ஒரு மாநாட்டை மிஞ்சுகிற நிலையில் பெரும் கூட்டமாக இருக்கிறது. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு மாநிலம் தழுவிய கூட்டம் நடத்துவார்கள், 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் அமர்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த இந்த சமூகத்தை குர்ஆனை சொல்லி, அல்லாஹ்வின் சட்டத்தை சொல்லி, நபிகளாரின் போதனையை சொல்லி அதன்பால் அவர்களை வென்றெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இயக்கம் வளர்ந்து 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 தமிழகத்திலே ஏகத்துவத்திற்கென்று ஒரு தனி முத்திரையை அல்லாஹ் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இதனை பார்த்து பொறுக்க முடியாத சில பேர், என்னடா அவங்களுக்கு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு, நமக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுவோம், இந்த கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த இயக்கத்தில் இருக்கிற யாரும் பாடுபடவில்லை. இந்த இயக்கத்தை பொறுத்தவரை கூட்டத்தை மையப்படுத்திய இயக்கம் கிடையாது, ஒருத்தர் கூட தேவையில்லை, ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார். மொத்த மக்களும் ஏகத்துவத்திற்கு எதிராக நின்றால் மக்களை தூக்கி கடாசி விட்டு அந்த ஒரே ஒரு மனிதரை கொண்டு இந்த இயக்கத்தை நடத்தி செல்லுகிற நிலையில் தான் இந்த இயக்கத்தை அல்லாஹ் வடிவமைத்து தந்திருக்கிறான். எண்ணிக்கை பரிசு இல்ல, கொள்கை, மறுமை, அல்லாஹ், ரசூல், தீன், இஸ்லாம், இதுதான் இந்த இயக்கத்துடைய அடிப்படை. அதை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் பெருசா கூடுத, நம்மளும் கூட்டுவோம், என்ன செய்யறது? எப்போதுமே சமூகத்தில் ஒரு பொருளுக்கு நல்ல மதிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அதே பொருள்ல பல ப்ராடக்ட் உள்ளுக்குள்ள வரும். லக்ஸ் சோப்பு நல்ல சேல்ஸ் ஆகுதா, அதே மாதிரி போலியான லக்ஸ் போட்டு விடுவோம், டூப்ளிகேட் லக்ஸ். என்ன எந்த பொருளா இருக்கட்டும், அதை பார்த்து பொறுக்க முடியாதவர்கள் அதை வைத்து ஆதாயமடை நினைப்பார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு காலத்தையும் இந்த இஸ்லாத்துக்கும் அது பொருந்தும். நபிகளாயின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இப்படித்தான் இருந்தார்கள், மார்க்கத்தை சொல்லும் போது யாருமே கேட்கல. மக்காவில் 13 வருஷம் சிரமப்பட்டாங்க, அடிச்சு விரட்டப்பட்டாங்க,
200-300 பேர் அழைச்சு கொண்டு மதினாவிலே அகதியாக தஞ்சம் புகுந்தார்கள். அப்படிப்பட்ட நபிகளார் ஆரம்பத்திலே இருந்த நிலையில் இருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏகத்துவ மக்களை சென்றடைந்து இந்த ஏகத்துவனுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் பல்கி பெருகி லட்சோபலட்ச மக்களை கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கமாக இந்த இஸ்லாம் வளர்ந்த பொழுது அங்கேயும் போலிகள் உருவானார்கள். அவர் நபின்னு சொன்னாரு, நபிக்கு பின்னாடி ஒரு டீம் போயிடுச்சு, அப்ப நம்மளும் நபின்னு சொல்லுவோமே, நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் வருமே, முசைலமா என்று ஒருவன், அஸ்வதுல் அன்சி என்று ஒருவன், இப்படி பல பேர் புதிது புதிதாக உழைக்கிறார்கள். நாங்களும் நபிதான். அவர் மதினாவுக்கு நபி, நாங்க யமன் தேசத்துக்கு நபி, எனக்கும் தூது செய்தி வருது, நானும் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவங்களுக்கு பின்னாடி சில பேர் போனாங்க, விவரம் தெரியாத மக்கள் அவர்களுக்கு பின்னாலும் ஏமாந்து சென்றார்கள். இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் சத்தியத்தை சொல்லும் பொழுது அதன் பெயராலேயே டூப்ளிகேட்டான அசத்தியவாதிகள் வளம் வந்ததை போல, அந்த கூட்டங்களை கண்டு ஏமாந்ததை போல, பொறாமைப்பட்டதை போல, இந்த கூட்டத்தை பார்த்துட்டு பொறாமப்பட்டு நம்மளும் ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாங்க நாங்களும் குர்ஆன் சொல்றோம், நாங்களும் ஹதீஸ் சொல்றோம், நாங்களும் இஸ்லாத்தை சொல்றோம், எந்த அளவுக்கு சொல்றோம், இவங்க சொல்றதை விட சூப்பரா சொல்றோம் வாங்க என்று இஸ்லாத்தில் இல்லாததை இஸ்லாம் என்ற பெயரிலே இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எப்படி எல்லாம் அறிமுகம், நம்ம நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கிடுவோம், இஸ்லாமிய அரசாங்கம். ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், சட்டம் இயற்றம் அல்லாமா, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் உலகத்தில் நடைமுறைப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய சட்டப்படி தீர்ப்பு சொல்லணும். திருடனா கைய விட்டுறது இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய சட்டம், நம்ம நாட்டில் அந்த சட்டம் இல்லையே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு வருவா, கொலை செஞ்சா பழிக்கு பழி, நம்ம நாட்டில் அந்த சட்டம் இல்லை, ஜனநாயக அடிப்படையில் சட்டத்தை வச்சிருக்கிறாங்க, ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி ஆகி போயிடும், அல்லாஹ் சொன்னதை ஃபாலோ பண்ணணும். எனவே இறைவனின் ஆட்சியை இந்த தேசத்திலே உண்டாக்குவதற்காக நாமெல்லாம் புறப்படுவோம், வாருங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவோம் வாருங்கள் என்று இளைஞர்களை மூளை கிளவி செய்கிறார்கள். குர்ஆனை வச்சு சொல்றீங்கல்ல, சொல்லுங்க, மறுக்கல, ஆனா குர்ஆனை எப்படி சொல்லணும், குர்ஆனுடைய வசனங்களை ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கும் இடையில் இருக்கிற தொடர்புகளை முழுமையாக ஆய்வு செய்து மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை சொல்வதா, அல்லது தங்களுடைய வசதிக்காக வேண்டி குர்ஆனுடைய வார்த்தைகளை வளைத்து திரித்து இருக்கின்ற பொருளை மறைத்து இல்லாத பொருளை சேர்த்து விளக்கம் தருவதா? அப்படிதான் இல்லாத பொருளை விளக்கம் கொடுத்துதான் இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறதுங்க, உனக்கு யக்கீன் வர்ற வரைக்கும் உனது இறைவனை நீ வணங்கு. யக்கீன் என்ன, சாதாரணமா உறுதி பேசுற மக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, யக்கீன் உறுதி, அரபியிலே உறுதிங்க அர்த்தம் உண்டு, உறுதி வர்ற வரைக்கும் தொழுன்னு இருக்கு, அதனால நாங்க தொழமாட்டோம். சில பேர் இருக்கிறான் இந்தியாவில் இருக்கிறான், தில்கி நமாஸ் குரூப் பேரு, தில்கி நமாஸ் என்ன, நாங்க உள்ளத்துக்குள்ளே தொழுதுக்குவோம்பா, தொழலாம் தேவையில்லையே, குர்ஆன் எடுத்துப்பார், குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், உறுதி வர்ற வரைக்கும் தொழு, எங்களுக்கு உறுதி வந்துருச்சு, அல்லாஹ்வை உறுதியா நம்பிட்டோம், மறுமையை உறுதியா நம்பிட்டோம், ரசூலுல்லாஹ் உறுதியா நம்பிட்டோம், சொர்க்கத்தை உறுதியா நம்பிட்டோம், மறுமையை உறுதியா நம்பிட்டோம், நரகத்தை உறுதியா நம்பிட்டோம், நம்ப வேண்டிய எல்லாத்தையும் உறுதியா நம்பிவிட்டோம், உறுதி வர்ற வரைக்கும் தொழுனா தொழுது போல, உறுதி வந்துருச்சு தொழுகை விட்டுட்டோம். இப்படி சொன்னால் முஸ்லீம் சமூகம் ஏத்துக்குமா? சில பேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, குர்ஆன்லயே காட்டிவிட்டாங்களே, யார் ஏற்றுக்கொள்வார், தொழுவுறத கஷ்டமா நினைச்சுக்கிட்டு இருப்பானே, காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு, அதுவும் டிசம்பர் ஜனவரி குளிர்ல காலையில ஒதுவு செஞ்சு பள்ளியாசலுக்கு போற சிரமமா இருக்குமே, அப்படிப்பட்டவர்கள் பரவாயில்ல, இப்படி ஒரு வசனம் இருக்குதா, இவ்வளவு நாளும் சொல்லாம போயிட்டாங்க, வசதியா போச்சு விடு தொழுகை விட்டுவோம். ஆனா நெசமா அதுவா அர்த்தம், எக்கையினுக்கு உறுதி என்ற அர்த்தம் இருக்கிறது, உறுதியான நிகழ்வு என்ற அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது. உலகத்தில் உறுதியான நிகழ்வு எது, மறுக்க முடியாத சந்தேகத்திற்கிடம் இல்லாத ஒரே நிகழ்வு மரணம் தான், அதுதான் உறுதியான நிகழ்வு, அது வர்ற வரைக்கும் தொழு, நீ சாகிற வரைக்கும் தொழுகூடான்னு சொன்னத ஒரு அர்த்தத்தை மறைத்து விட்டு தங்களுக்கு தகுந்தார் போன்ற அர்த்தம் வைத்து பாதியை சொல்லி மீதியை மறைச்சு மக்களை வெளியெடுக்கிறார்கள் அப்படின்னு நான் கேட்கிறேன். நிசமாக உறுதியை வர்ற வரைக்கும் தொழுகுன்னா
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வரைக்கும் தொழுதாங்களே, மௌத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு உறுதி வரலையா? மௌத்தா போற நேரத்தில் கூட அஸ்ஸலா அஸ்ஸலா மக்களே தொழுகை கடைபிடிங்கள் தொழுகை கடைபிடிங்கள் என்று எச்சரித்தார்களே, ரசூலுல்லாஹ்க்கு உறுதி வரலையா? மரண நேரத்துடைய நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் இரண்டு நபி தோழர்களுடைய தோள்களில் கரங்களை போட்டு அப்படியே ரசூலுல்லாவை இழுத்துக் கொண்டு சென்றார்களே பள்ளிவாசலுக்கு. இன்றைக்கோ நாளைக்கோ நபி அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்ற சூழலில் அவர்களுடைய பெருவிரல் தரையில் மண்ணில் கோடு போட்ட நிலையில் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய தொழுகையை நிலைநாட்டினார்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌத்து வர்ற வரைக்கும் எக்கையில் வரலையா? என்ன சொல்கிறது? உறுதின்ற அர்த்தம் கிடையாதுப்பா, மௌத்துங்கிற அர்த்தம். சாகர வரைக்கும் தொழு. இதே மாதிரி அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை இந்த கூட்டத்தார் என்ன பண்றாங்க? அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, வேற யாருக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் சொன்னபடிதான் தீர்ப்பளிக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை இஸ்லாமிய ஆட்சியை கிலாபத்தை நாம நிலைநாட்ட வேண்டும். வாருங்கள், அதற்கு போராடுவோம், ஜனநாயகத்தை அழிப்போம். பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம் அல்லாஹ்வுக்குள்ளது, அதை மறுக்கல. அதுக்காக மனுஷனுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு அர்த்தமா? மனிதன் தன்னுடைய சொந்த கருத்தின் அடிப்படையில் தீர்ப்பே சொல்லக்கூடாதா? குரான் எடுத்து பார்த்தா நீங்க சொல்லுங்கன்னு பழைய இடத்துல அல்லாஹ் சொல்றான். அதிகாரம் அல்லாஹ்வுக்குள்ளதுன்னு சொன்ன அல்லாஹ் சில இடத்துல நீங்களா முடிவெடுத்து மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கப்பா, மக்களிடத்துல சமாதானத்தை ஏற்படுத்துங்க. குடும்பத்தை பத்தி சொல்லும் பொழுது கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, ஏற்படுத்துறதுக்கு நீங்க அவங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளியுங்கள். நீங்க சொல்லுங்க அல்ல. மூமின்கள் ரெண்டு பிரிவினர் சண்டையிட்டுக் கொண்டால் நீங்க போய் இடையில தலையிட்டு சீர்திருத்தம் பண்ணுங்கப்பா. நீ போய் தீர்ப்பு சொல்லு, நீ போய் அறிவுரை சொல்லு. அல்லாஹ் சொல்றானே, அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியதுன்னா மனுஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டானே, நீ சொல்லுட்டானே, நீ தீர்ப்பளிட்டானே, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு என்று சில அதிகாரங்களை கையில வச்சிருக்கிறான். சில விஷயத்துல மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கான். நீ பாருப்பா, அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொண்ட அதிகாரம் என்ன இந்த உலகத்துல? தொழுகை, இபாதத்து, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இறைவனுடைய வழிபாடு, இவைகள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் தீர்மானிப்பது அல்லாஹ்வா. அல்லாஹ்வை தவிர யாரும் தீர்மானிக்க கூடாது, அதுதான் அதற்கு பொருள். அதிகாரம் அல்லாஹ்வுக்குனா அல்லாஹ் சொன்னபடி அஞ்சு நேரம் தொழுவு. அதுல நீனா சிந்திச்சு மாத்திக்கிறாத, அல்லாஹ் சொன்னபடி நோன்பு வை, நீனா சிந்திச்சு நோம்ப மாத்திராத, அல்லாஹ் சொன்னபடி ஜக்காத்து கொடு, நீங்களாக சிந்தித்து ஜக்காத்தை மாற்றிக் கொள்ளாதீர்கள், இதுதான் அதுக்கு அர்த்தம். இதை விளங்காம ரெண்டு வகையான வசனங்கள் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்காமல் தீர்ப்பளிக்க கூடாது, ஜனநாயகமே கூடாது, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம். சரி, நான் கேட்கிறேன், நீங்க சொல்றது உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் நிஜமாவே அல்லாஹ்வை பயந்து இந்த வாதத்தை வச்சா இதை உங்க வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீங்களா? மனித சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் கட்டுப்படணும்னு சொல்றீங்களே, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் அல்லாஹ்வின் சட்டத்திற்கு தான் கட்டுப்படுகிறீர்களா, மனித சட்டத்தை பின்பற்றுகிறீர்களா? உங்க செல்போனோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், என்ன செய்வீங்க? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். கொடுக்க கூடாது. ஜனநாயகம் சிரிக்காச்சு உங்களுக்கு தான். போலீஸ் யார் வச்சா? கவர்மெண்ட் வச்சு. சட்டத்தை யார் போட்டா? மனுஷன் போட்டு வச்சிருக்கான். போலீஸுக்கு போட்டு வச்சிருக்கிற சட்டம் நம்ம நாட்டில் அல்லாஹ் போட்டு கொடுத்த சட்டமா? ரசூலுல்லாஹ் போட்டு கொடுத்த சட்டமா? யார் போட்ட சட்டம்? நம்ம ஆளுகிற ஆட்சியாளர்கள் போட்ட சட்டம். போலீஸ் ஸ்டேஷன் ஏன் போற போகாத? பஸ்ல ஏறி பயணம் பண்ணும்போது டிக்கெட் எடுப்பீங்கள? எடுக்க கூடாது. ஏன் பஸ் உருவாக்குறது, அதுக்கு இவ்வளவு டிக்கெட் நிர்ணயிச்சது, அந்த சட்டத்தை போட்டது யாரு? பெரியப்பட்டினத்துல இருந்து ராமநாதபுரம் போறதுக்கு இத்தனை ரூபாய் டிக்கெட். ஜனநாயக அடிப்படையில் போடப்பட்ட சட்டம்ல, நாங்கெல்லாம் டிக்கெட் எடுக்க மாட்டோம்லப்பா, நாங்க ஏரோப்ளேன்லயே டிக்கெட் எடுக்காம பயணம் பண்ற ஆட்கள் அப்படின்னு கமாண்ட் அடிச்சுட்டு நீ ஏறி உட்காரு. இது மாதிரி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில செய்றீங்களா? பணம் கொடுத்து, பைசாவை கொடுத்து சாமான் வாங்குறீங்க, கொடுக்கல் வாங்கல் செய்றீங்க. இந்த பணத்தை நீங்க கொடுக்கலாமா? முதல்ல
₹500,000 காசு பணத்தை கொடுக்க முடியுமா? ஏன் பணத்துக்கு நாட்டில் மதிப்பு உண்டா? அதுல கவர்னர் சைன் வச்சிருக்கிறார், ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார், இந்த பேப்பருக்கு ₹1,000 மதிப்பு, இந்த பேப்பருக்கு ₹500 மதிப்பு, இந்த பேப்பருக்கு ₹50 மதிப்பு. அவர் போட்ட மதிப்புனால அதற்கு மதிப்பு வந்ததா? இயற்கையில் அந்த பொருளுக்கு மதிப்பு வந்துச்சா? இயற்கையில் மதிப்பு இல்ல. அப்படி கவர்னருக்கு கட்டுப்பட்ட, ரிசர்வ் பேங்க் வங்கி ஊழியருக்கு கட்டுப்பட்ட, அப்படிப்பட்ட நீங்க சிந்திச்சு பாருங்க. நாம நிஜமாவே ஜனநாயகம் கூடாது, இறை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதுதான் உங்களுடைய நோக்கம் என்று சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இறை சட்டத்தை தான் கடைபிடிக்கிறீர்களா? ஜனநாயகத்தை கடைபிடிக்காமல் புறக்கணித்து விட்டு இதை சொன்னால் நீங்க சொல்லக்கூடிய வாதத்திலேயாவது உண்மையாளர்களா இருக்கிறீங்க எடுத்துக்கலாம். இன்னும் சொல்வதா இருந்தா, இஸ்லாமிய அல்லாத நாடுகள், இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாத தேசங்களாக இருந்தால் அங்க சில விஷயங்கள்ல அவங்க போடக்கூடிய சட்டத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்கள் என்று மார்க்கமே நமக்கு சொல்லுகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னருக்கு கீழே வேலை பார்த்தாங்க, அங்குள்ள பொருளாதார அமைச்சராக இருந்தாங்க. அந்த நாடு இஸ்லாமிய நாடு கிடையாது, இஸ்லாமிய சட்டத்தை ஃபாலோ பண்ணல. ஆனால் அந்த நாட்டில் உள்ள சட்டத்தின்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிதி மந்திரியாக பணியாற்றினார்களே. அப்ப நீங்க போகிறது நெசமா குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம் தானா? யோசிங்க, போர் செய்வோம், ஜனநாயகத்தை அழிச்சு போட்டு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குறதுக்காக வாங்க ஜிஹாது செய்வோம் அழைப்பு விடுக்கிறார்கள். எப்படி அழைப்பு? உணர்ச்சியை தூண்டிவிட்டு. எப்போதுமே உணர்ச்சியை தூண்டுனா வேலைக்காக, அறிவை தூண்டு, சிந்தனையை தூண்டு. அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லி சிந்தனையை தூண்டுங்கள். ஜிஹாது ஜிஹாது என்று ஜிஹாது செய்வதற்கு அழைப்பு விடுத்தீர்களே, வாங்க எல்லாரும் போர் செய்வோம். பாத்தீங்களா, குஜராத்ல, கோயம்புத்தூர்ல, மும்பையில, பிவாண்டியில, பீகார்ல முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம், முஸ்லீம்களை கருவறுத்துட்டாங்க, அவர்களுக்கு எதிராக போர் செய்து நாம இஸ்லாத்தை நிலைநாட்டுவோம் அப்படின்னு ஜிஹாது செய்வோம் அழைச்சிங்களே, அதுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் காட்டுவாங்க. பாத்தீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், உமாலக்கும் லா துகாத்திலுன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? உல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி வன் நிஸாய் உல் வில்தான் அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா, பலகீனமானவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு, யாரெல்லாம் இந்த அநியாயக்கார ஊர்ல இருந்து எங்களை வெளியேற்றினு அல்லாஹ்விடத்துல கையேந்தி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது நீ அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யாம இருக்கிறிய, உனக்கு என்னப்பான் இருந்துச்சு? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. இந்த வசனத்தை தூக்கி காட்டி இளைஞர் நிலத்துல அல்லாஹ் போர் செய்ய கூப்பிட்டு, அவா போர் செய்ய போவோம், போர் செய்ய வேண்டும். யாரு செய்யணும்னு அல்லாஹ் சொல்லலையா? எப்ப செய்யணும்னு அல்லாஹ் சொல்லலையா? நோன்பு வைக்கணும் அல்லாஹ் சொன்னான். சாயங்காலம் மகரிப் 6 மணியில இருந்து காலையில சுபு 5 மணி வரைக்கும் நான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னா உலகத்துல எந்த முஸ்லீமா ஒத்துக்குவோமா? அல்லது நைட்டு 10 மணியில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் தூங்குற நேரத்தில் நான் நோன்பு வச்சிருவேன், ஒத்துக்குவோமா? என்ன சொல்லுவோம்? இப்ப நோன்பு வைக்க சொன்ன அல்லாஹ், அந்த அல்லாஹ் எப்ப வைக்கணும்னு சொன்னாமல, தொலை சொன்ன அல்லாஹ் எப்ப தொழுகணும்னு சேர்த்து சொன்னாமல, அது மாதிரி ஜிஹாது செய்ய சொன்ன அல்லாஹ் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறாரே, அதை சொன்னீங்களா உங்களுடைய இளைஞர்களுக்கு? எப்ப செய்யணுங்கிற விவரத்தை சொல்லல, யாரு செய்யணுங்கிறத சொல்லல. ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டும், ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும், அதற்குரிய படைபலத்தை உருவாக்கி வைத்திருக்கிற நிர்வாக அரசு இயந்திரங்கள் தான் போர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே, அதையெல்லாம் வசதியா மறைத்து விட்டு வாங்க போர் செய்வோம் கூட்டம் சேர்த்தாச்சு. சரி, அதை கூட நான் ஏத்துக்கிறேன், ஒரு பேச்சுக்கு சேர்த்தீங்கல்ல, கூட்டம் சேர்த்தீங்கல்ல. இந்த வாலிபர்களை பார்த்து நீங்கள் யாருக்கு பின்னால் செல்கிறீர்களோ அந்த தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை வருடங்களாக இது மாதிரி சொல்லி பயிற்சி கொடுத்து இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? நீங்க பயிற்சி கொடுத்த இளைஞர்கள் ஜிஹாது செய்வதற்காக உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் 2002 குஜராத் நடைபெற்றது, அங்க போய் போர் செஞ்சீங்களா? அதற்கு பிறகு எத்தனையோ கலவரங்கள் நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்துச்ச, அங்க போய் நீங்க செஞ்சீங்களா? ஒரு பக்கம் செய்யலையே. அப்ப என்ன நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நெசமா மறுமை வாழ்க்கையை பயம் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம போற ரூட்டு குர்ஆன் இப்படி சொல்லலையே, அறகுறையா விளங்கி இருக்கிறமே, தப்புந்தவரமா புரிந்து கொண்டு தவறான வழியில் நடக்கிறமே, சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சொல்வது தவறாக இருந்தால் நிரூபிக்க வாருங்கள், அழைப்பு விடுக்கிறோம். இந்த கொள்கையிலே
ஜனநாயகம் தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இயக்க தோழர்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். நாங்கள் சொல்லுகிற இந்த வாதம் குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸ் அடிப்படையில், இஸ்லாமிய அடிப்படையில் தவறு என்று சொன்னால் நேருக்கு நேராக வந்து அதை பேசி நிரூபிக்க நீங்கள் தயாரா? அழைப்பு விடுக்கிறோம். எத்தனையோ வருடங்களாக அழைப்பு மக்கள் மத்தியில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். யாரும் ஏத்துக்க முன்வரலையே. நீங்க இன்னும் இருந்தால் இப்படி உருவாகி இன்றைக்கு வரைக்கும் இந்த கொள்கையை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு லெவல் என்ன தெரியுமா? அப்படி இஸ்லாம் இதுவரைக்கும் குர்ஆனை ஹதீஸனா சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அப்பட்டமாக இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு முஸ்லிம்களை வெளியேற்றுகிற காரியத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களே. எந்த ஆதங்கத்தில் பேசுறோம்? கோபம் தான். நானும் உங்களுடைய இந்த கொள்கையில் இருந்தவன் தான். உங்களை போன்று பலரை உருவாக்கியவன் தான். என்னுடைய மதரசாவில தென்காசியில நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் இதே கொள்கையை பேசக்கூடியவர்களால் நான் ஈர்க்கப்பட்டேன். எனக்கு இது மாதிரியான செய்திகளை போட்டு காட்டினார்கள், கலவரங்களை காண்பித்தார்கள், அதில் உணர்ச்சி தூண்டி கேள்வி கேட்டார்கள், பையத்து வாங்கினார்கள். அல்லாஹ்வுக்காண்டி உஜ்ரா கொடுப்பியா? கொடுக்கிறேன். 20 வயசு 25 வயசு வாலிபனுக்கு அந்த உணர்ச்சி வராதா? வரும். உன்னுடைய சகோதரி இப்படி மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாளே, அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா என்று கேட்கிற பொழுது சமுதாய உணர்வுள்ள எந்த இளைஞனும் மறுக்க மாட்டான், வேணும், நியாயம் வேணும். ஓ முஸ்லீம் சகோதரனுடைய கடைகளை தீ வச்சு கொளுத்தியிருக்கிறானே, அதுக்கு பரிகாரம் காண வேண்டாமா என்று கேள்வி எழுப்புகிற பொழுது காணத்தான் வேண்டும். ரத்தம் துடிக்கிற எல்லா இளைஞருடைய உள்ளத்திலேயும் உணர்ச்சி வரும். உணர்ச்சி மட்டுமே தீர்வாகி விடுமா? நானும் அன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டேன். முதலில் எங்களுடைய மதரசாவில் என்னைத்தான் பிடித்தார்கள். நான் மதரசாவை விட்டு வெளியிலே வருகிற பொழுது எங்கள் மதரசாவிலே கணிசமான மாணவர்களை இந்த சிந்தனையுடையவர்களாக உருவாக்கிவிட்டு நான் வெளியில வந்தேன். இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன், இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம். நான் உருவாக்கியவர்கள், நான் பேசி, நான் இந்த கருத்தை சொல்லி, இந்த கருத்தின்பால் என்னால் ஈர்க்கப்பட்டு உள்ள வந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இடத்துல இருக்கிறாங்க. நினைச்சு வருத்தப்படுறேன், தப்பு செஞ்சிட்டோமே. அறியாமையில குர்ஆனை முழுசா படிக்காம ஒரு தரப்பு வாதத்தை கேட்டு மறுதரப்பு விஷயங்களை படிக்காமல் தவறிழைத்து விட்டோமே என்ற அந்த வருத்தத்தில் பேசுறேன். மறுமையில் நீங்களும் சொர்க்கம் போகணும், நானும் சொர்க்கம் போகணும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருத்தர் அடுத்தவனுக்கு உதவி செய்யணும்பா, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய், பாதிப்பை ஏற்படுத்தி அநியாயக்காரனுக்கும் உதவி செய்யணும். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய தூதரே பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், ஏற்றுக்கொள்கிறேன், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா பாதிப்பை ஏற்படுத்தின அநியாயக்காரனுக்கு உதவி செய்யறதுனா எப்படி உதவி செய்யறது? அநியாயத்துக்கு உதவி செய்யறதா ஆகிவிடாதா? அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அநியாயக்காரனுக்கு செய்கிற உதவி என்ன தெரியுமா? அவன் செய்கிற அநியாயத்தை செய்ய விடாமல் தடுப்பதுதான் அவனுக்கு செய்கிற உதவி. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பேசுறமே தவிர எழுத்து நின்று ஃபைட் பண்ணி மேட்டரே இல்லை, என்ன என்ன கிடைக்க போகுது? அதனால உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆதாயம் என்ன? பல ஊர்களை மிரட்டினீங்க, சில ஊர்களை அடிச்சீங்க, இதைத்தானே இதை சந்திச்சு அடிச்சாலும் சரி, புரியாம அடிக்கிற சொல்லத்தான் செய்வோம். நீங்க மட்டுமா அடிச்சீங்க? சுன்னத் ஜமாத் மக்களாக இருந்த பல பேர் அடித்தார்களே. இந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிற ஏராளமான ஆண்கள் இப்படி ஏகத்துவத்தை சொல்லுகிற பொழுது அடித்தவர்கள் தானே? அன்னைக்கு அடிச்சாங்க, அடிச்சாலும் சொல்லுவோம்னு திரும்ப திரும்ப சொன்னதன் விளைவாக இன்றைக்கு சத்தியத்தை விளங்குகிற வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததை போல உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பான் என்ற நம்பிக்கையில பேசுறோம். யாரையும் கட்டம் கட்டி இயக்கம் வளர்க்க வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் இந்த ஜமாத்திற்கு ஏற்படுத்தவே இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி வளர்ந்த கூட்டம் இது. நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை மட்டுமே எடுத்து பேசி வளர்ந்த கூட்டம் இது. சில பேருக்கு இயக்கம் வளர்க்கிறதுக்கு பொது எதிரி தேவைப்படுவார்கள். பொதுவா ஒரு ஆளை எதிரி மாதிரி கட்டம் வச்சு தன்னுடைய இயக்கத்தினுடைய தோழரை உசு பேத்து எல்லாத்தையும் பெல்ட் பண்ணுவாங்க. அப்படி யாரையும் எதிரியாக பாவிக்கல, எதிரியாக பாவித்திருந்தால் இன்றைக்கு இத்தனை பெரிய கூட்டம் இந்த ஏகத்துவ திருநிலையை கூடியிருக்காது. நம்ம போற ரூட் கரெக்டா? எல்லாரும் சின்னீங்க. இளைஞர்கள் இப்படி என்று சொன்னால் சமூகத்தில் ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு விதத்தில் மறுமையை மறந்து நம்முடைய வாழ்க்கையை உலகத்தை துளைத்துக் கொண்டிருக்கிறோம், மறுமையை துளைத்துக் கொண்டிருக்கிறோம். உலக இன்பம் உங்களுக்கு கிடைச்சது என்ன?
அதை வச்சு ஒரு பில்டப் கொடுத்து பெரிய அரசியல் பதவி ஆதாயம். போலீஸ் ஸ்டேஷன்ல போன காரத்துக்கு போட்டு நாங்க கட்சி உறுப்பினர் வந்திருக்கிறோம். இதனால மறுமையில் கிடைக்கிற லாபம் என்ன? நாம முஸ்லீமா இருக்கிறது இம்மைக்காக இல்ல. எந்த முஸ்லீமுக்கும் இந்த உலகத்தில் எந்த நன்மையும் இல்ல. மறுமையில தான் நன்மை. அந்த மறுமையை பாழாக்கி போட்டு இந்த உலகத்தை அழிச்சு விட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலகத்தில் சில விஷயங்களை அல்ல கவர்ச்சியாக்கி வச்சிருக்கிறான். பொம்பளைங்க தங்கம் வெள்ளி குதிரைப்படை உலகத்துடைய ஆசாபாசம் பதவிமோகம் சொல்லிட்டு சொல்கிறார். ராலிக்க மத்தா உள்ள ஹயாத்தி துன்யா, இவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப சுகங்கள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் இதைவிட அழகிய தங்குமிடம் இருக்கிறது. குல் அவ நபியுக்கும் பிஹைரிம் மின் தாலிக்கும், இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லவா? லில்லதி நத்தகவு இந்த ரப்பியும் ஜன்னாத்தும் தஜ்ரீ மின் தஹ்தில் அன்ஹார், இறையச்சமுடையவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கத்தை வைத்திருக்கிறோம். இரண்டு புறங்களிலும் சலசலத்து ஓடுகிற ஆற்று நீரை கொண்டிருக்கிற சுவன பூங்காது. காலிதீன ஃபீஹா, அங்கே நிரந்தரமாக குடியிருப்பீர்கள். அதன் இன்பத்தை இனிக்க இனிக்க அனுபவிப்பீர்கள். உலகம் ஃபீஹாமா தஷ்டகீல் அன்ஃபுஸ், உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதுவெல்லாம் கிடைக்கும், நினைத்தது நடக்கும். உலகம் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, பரிசுத்தமான ஜோடிகள் அங்கே உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சுவனத்திற்காக இந்த இம்மையை விலை பேசுவதா? அதை விட்டுவிட்டு இந்த அற்ப உலகிற்காக மறுமையின் இன்பத்தை விலை பேசுவதா? அல்லாஹ் சொல்லுகிறார், வல்லதீன் ஆமனு வத்தபாத்துஹும் ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ. யார் இறை நம்பிக்கை கொண்டு உலகத்தில் வாழ்ந்து அவர்களுடைய சந்ததிகளும் அந்த இறை நம்பிக்கையில் அவர்களை பின்தொடர்ந்தார்களோ ரெண்டு பேரையும் சொர்க்கத்தில் சேர்த்து வைப்போம். சொர்க்கத்தில் சேரணுமா நரகத்தில் கடந்து அவனை நாசமாக்கி இவனை நாசமாக்குன்னு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணுமா? இப்ப மரணத்துக்கு பிறகு வாழக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில் வெற்றி எது என்பதை ஒவ்வொரு நிமிடத்திலும் நினைவுபடுத்தி நம்முடைய வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுகிற நன்மக்களாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்